ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே என்ன ஜார்ஜ் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. நான் சோழகத்தில் இருக்கிறேன், யூடியூபராக இருக்கிறேன், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதனால தான் அடிக்கடி வந்துங்கிறேன். கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹம்பிள் ரெக்வஸ்ட்டே, நான் என் நீட் தேர்வுக்காக போராடிக்கிறேன். 4 மீட்டிங் ரெடியூஸில் இதுவரை போட்டு 9 மீட்டிங் போட்டேன், அதில் 4 நீட்டுக்காக போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக ஒன்று போட போகிறேன், 1ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீட் தேர்வுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் சாராத, எனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் சொன்னேன், அனைத்து இந்திய மாணவ மாணவியர்கள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகத்தின் நிறுவனர். என்னை பார்த்துருப்பீங்க, ரெடியூஸில் ஒருத்தரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, 10 சேர் இருக்கும். எந்த சினிமா பாட்டும் போட மாட்டேன், என் பாட்டுனும் பேசுங்க. நல்லா இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் வந்து 66 ரூபா கொடுக்குறாரு ஒரு டைமில், 2017. பேர் கேட்டால் சொல்ல, எதுவுமே சொல்ல, 66 ரூபா கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். ரொம்ப நெகிழ்வாக்கிடுச்சு என்ன. ஆனால் 1-3 வருஷத்தில் கெஜ்ரிவால் அடிச்சிடும் நான். அப்போ நான் கேட்குறேன், தம்பி உன் பேர் என்ன? பேரை சொல்ல, 5 ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டு 10 ரூபாயோ இல்லை சொல்கிறேன், 50 காசோ இல்லை 1 ரூபா போட்டு நான் பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு சொல்கிறேன். இந்த நாட்டில் 66 ரூபா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு, அவர் கண்டிப்பாக போய் சேரும். அவருக்கு என்னுடைய ஆட்சியில் பெரிய பதவி இது, காக்காவெல்லாம் பிடிக்கிற ஆள் கிடையாது. பெரிய பதவினா நான் என் பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். நான் ஜனாதிபதி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்தேன்னா ஆகும். நீ நினச்சிப்பாரு, நீ ஃபஸ்ட்டு ஜனாதிபதி ஆகுமையான்னு கேட்குறே. 12வதுக்குள்ளே படித்த பையன் தாண்டா ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான். அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது, அவ்வளோ அளவுக்கு சிந்திக்க திறமை இருக்குதுன்னா எங்களுக்கு ஏன் இவ்வளோ இதுக்கு? அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க பிரசிடென்ட் ஆகினார், அவர் என்ன படிச்சிட்டாரு? சாதாரண செருப்பு தச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆ, உண்மைதானே இதெல்லாம். அப்போ அவங்க ஆகும்போது எனக்கு மூளை இல்லையா? கண்டிப்பாக வருவேன். வரும்போது பார், இப்போ எதுக்கு சொல்கிறானு வரேன், என்ன விஷயத்துக்கு வந்தேன். என் ஃபோன் நம்பரை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோ, எல்லாம் இருக்குது இதில். இருந்தாலும் ஒன்றாவது சார், 7305921228. ஒருநாள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அரசாங்கத்தினுடைய பணம் பகல் நேரங்களில் எரியிற லைட்டால் இந்தியா ஃபுல்லாக 820 கோடி லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். என் வீடியோ வந்திருக்கும் பார். இப்போ நான் எங்கே வரேன்னு கேட்குறேன், அதே மின்சாரம் பற்றி தான் பேசுகிறேன். நான் ஒரு கன்சியூமர், நான் டெய்லியும் வந்து கரண்ட் இருக்கு பண்ணிக்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை காசு எவ்வளோ வருதோ அதை கட்டுறேன் ரீடிங். நான் சாதாரணமாக பொதுவில் பேசுகிறேன், அதுக்கப்புறம் மீதியை சொல்கிறேன். 7000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15000 ரூபாய் 20000 ரூபாய்க்குள்ளே வாங்குறோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை 700 ரூபாய் 800 ரூபாய் எவ்வளோ கட்டுறாங்க ஒத்துக்கிறேன். 400 கோடி 500 கோடி 600 கோடி குறைஞ்சது 70-80 கோடி இவங்க வாங்குறாங்களே, இவங்களுக்கு 4 ரூபாய் தான் போடுவியா? நாடு ஒன்று ஒத்துக்கிறேன், நாடு எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாம் வந்து மக்களாட்சியில் தாங்கிறான் ஒத்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் சமமாக வச்சுரு. இங்கிலீஷ் மீடியம் ஏன் தனியாக படிச்சிங்கிறான், தமிழ் மீடியான்னு படிச்சிங்கிறான். நீ தானே சொன்ன ஒன்றுன்னு, எல்லாத்தையும் அரசோட மேக்கு, எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ப்ரைவேட்ஸ் எல்லாத்தையும் அரசோட மேக்கு. ஏன் ஆட்சியில் பண்ணுவேன், நீ என்னென்ன மாதிரி ஒன்றா பண்ணு, ஜனங்க ஃபுல்லாக ஏ சைடு அரசோட மேக்கிடுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் எல்லா தரமான கல்வி தான் சீமானன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வாயில் அவர் ஏதோ தெரிஞ்சு சொல்கிறாரு, நானும் அவருடைய இப்போ சொல்கிறேன். அவருக்கு 61, எனக்கு 61, வரப்போகுது 60, அண்ணன் அவ்வளோதான். அவர் பாயிண்ட்டாக அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால் விஜயலட்சுமின்னு ஒரு பம்பளை கிராஸ் பண்ணி எப்போ திரும்பி 11 வருஷத்துக்கு முன்னால் இந்த பிரச்சனை திரும்பி வந்து எப்போ திரும்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. யார் என்ன வச்சு மறக்கிறீங்களா? யாருக்குன்னு நான் தெரியும், பெரியால் நீ தனியாக கூப்பிட்டு சாவடிச்சிடணும்னு சொல்லியிருந்தா கூட உன்னுடைய எல்லா ரசிகரும் பூந்து என்ன அண்ணன் நானே சொல்லிக்கிறேன். அப்பம்பளை என்ன இஷ்டத்துக்கு கத்திய சீமானன் நாங்கள் அதை பிடிச்சி உள்ள தள்ளுறா, நாங்கள் தான் பேசிக்கிறேன். அதுக்காக ஜால்ரா கேஸாக உனக்கு அல்ல கையா, நான் பொதுவில் கேட்பேன், எதிராக உட்கார வச்சு பேட்டி கண்டுருவேன். முக்தார் அகமது பேட்டி கண்டார், உடனே சொல்கிறார், எனக்கு பயங்கரமான எதிரி முக்தாரோ அந்த ஏதோ ஒரு 2 பொம்பளைங்களை பற்றி, வீரலட்சுமி இவங்களை பற்றி சொல்கிறேன். என்ன உன் எதிர்த்தா கோபம் வந்தால் நீ எல்லோரும் அழிச்சிடுவியா? உனக்கு நாங்கள் பயங்கரமான மதிப்பு வச்சுக்கிறோம். சீமான் அண்ணன் தொண்டைக்கு 7500 கோடி இன்சூர் பண்ணுறான்னு சொல்லிக்கிறேன். போய் என் வீடியோ போட்டு பார். அப்போ என்னை தூக்கி எங்கே திரும்ப வைப்பா? நீ சிஎம்ஓனு என் பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். 7500 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ண சொல்லிக்கிறேன் உன் தொண்டையை. இவனுக்கு தெரியுமா காமனாலிட்டிக்கே, சாதாரண ஜனங்களுக்கு தெரியுமா உன்னை பற்றியே? தொண்டை எங்கே வலிக்கும், தொண்டை என்ன ஆகும், வயிறு என்ன வலிக்கும், 7 hour நின்று தண்ணி குடிக்காத யூரின் போகாது பேசினேன். நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கை ரெடியூஸில் 2017 கேட்டுப்பார். போய் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கிக்கிறேன், டேட் என்னான்னு போய் கேளு. அந்த மாதிரி பேசுகிறவங்க நாங்கள்லாம் கூட கத்தி பேசு மைனான்ஸ் இல்லை. அண்ணா நீ பேசுகிற ஒரு மீட்டிங்க்கு நான் சொல்லிக்கிறேன், சாதாரண அரசியல்வாதி 100 மீட்டிங் போட்டால் தான் உனக்கு 1 ஈக்குவல் நிற்கிறேன். அப்போ நான் திட்டினாலும் நீ ஒத்துக்கணும்.
நீ தானே சொன்ன சவுக்கு சங்கர் தம்பியை சொல்கிறேன், நீ அதே மாதிரி நான் எடுத்துக்கினேன், எது இருந்தாலும் விமர்சனம் பண்ணுங்கன்ற அதான் சொல்கிறேன். என்ன உனக்கு பிடிக்கலனா முக்தார் அகமது எல்லாருமே ஜாலியாக பேசுகிறாரு, பயங்கரமான ஆள். நான் தான் சொல்கிறேன் தற்குறிப்பேற்றணின்னு உனக்குது, தூக்கி வைப்பாங்க பணமரத்தில் எப்போ கீழே தள்ளிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பேசி எல்லாருமே ஜாலியாக பேசுகிறேன். அவர் தான் பயங்கரமான எதிரின்ற. அப்போ ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே உனக்கு எதிரி ஆகிடுவாங்களே, எப்படி பேப்பரில் போடுவான்? நான் சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இருந்தாலும் கோவம் வருது. ஒரு கரண்ட்டு கொடுக்குற கரண்ட்டு தான் பேச வந்தேன். இதுக்குள்ளே சீமான் நான் போயின்னு நினைக்கிறேன், சம்மந்தப்பட்டிருக்கேன் எல்லாமே. ஏன்னா நான் பகல் நேரத்தில் எரி லைட்டை பற்றி பேசிட்டு அப்புறம் தான் இங்கே வரேன். 820 கோடி லாஸ் இந்தியன் கவர்மெண்ட்டு. போய் சென்சஸ் எடுக்க சொல், ஸ்பாட் ஸ்டடி பண்ண சொல். பகல் நேரத்தில் ஒருத்தவங்க ஏதோ அந்த வேலை செய்கிறான், தண்ணி விடுறது, லைட்டு போடுறது, அவனுக்குரிய சம்பளம் கிடைக்காது. பெரிய சம்பளம் இருந்தாலும் ரைட், அரசாங்க ஊழியர், அந்த சம்மந்தப்பட்ட தலைவர்களால் அமர்த்தப்படுறான், அவனுக்கு ஏதோ கிடைக்கும். அவன் ஊருக்கு போகிறான்றதுக்காக ஃபஸ்ட் நாள் 3 மணிக்கே என்ன போட்டான்டா லைட்டை, அவன் ஆறு ஒரு வாரம் பார்த்து வரான்டா அது வெளியே நினைக்கிறான். இது நியாயமா இல்லை? அந்த தலைவர் கேட்டிருக்கு இல்லையா, இல்லை சம்மந்தப்பட்ட ஆளுங்க வேறு யாருனா இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும் அந்த 5 நாளோ 7 நாளுக்கா. ஏன் பண்ணல நீங்கள்? உங்கள் வீட்டு சொத்தை போயிட்டு உங்கள் வீட்டு கரண்டாக போயிட்டு அரசாங்கத்தானே போட்டோமே, அரசாங்க பல்பு தானே ஏறி போட்டான், அப்புறம் எங்கேயோ வர பைப்புக்கு மட்டும் லைட் ஏற்றினியா சொல்கிற? அவன் உனக்கு குட்டி கொடுத்தானா, உனக்கு எல்லாம் தண்ணி அனுச்சானா, இல்லை அரசாங்கத்தினுடைய உதவி எல்லாம் கிடச்சிதா? அவன் தனிப்பட்ட ஆள்றா, அவன் லைட் எஞ்சா எஞ்சி போட்டா கரண்ட் பில்லை கட்ட போகிறான். உனக்கு சூடு சொன்னல தோகுது சொல்கிறேன் பேச்சுக்கு. அந்த மின்சார கம்பம் இங்கே இருக்குது, அதில் ஒரு ரிமோட் சுவிட்சு வச்சுக்கிறான், அந்த மாதிரி இடத்துல கூட ஆஃப் பண்ணது போகுது ஜனம். அப்போ எப்படி நாட்டுப்பட்டுக்குதுன்னு நினைப்பேன்? ஒத்துக்கவே மாட்டேன், சும்மா புழுகுறாங்க அவ்வளோதான். என்னவோ புழுவினே எப்படின்னா போங்க, நான் என்ன விஷயத்துக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். 820 கோடி சேமிக்கலான்னு சொல்லிக்கிறேன் ஒரு ஐடியா. எப்படி நான் தான் சொல்லிட்டேனே, ஒவ்வொரு ஊர்லையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே சுவிட்சு வை, அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் போடு, எல்லாம் 8 ஊரில் 22 ஊர் கூட இருக்கட்டும், கன்சாலிடேட் பண்ணு. அரசாங்கம் பணம் தான் நான் உந்தா போட்டு போதே, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போய் போட்டு இப்போ 2 ரூபா காட்டி 2 லட்சம் கோடி எடுத்துன்னு போடுறீங்க. அத்தை 2 லட்சம் கோடியும் பண்ணிட்டு 2 ரூபா எடுத்துப்போ, உன்னுடைய சொத்து இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். நான் வேணாம் இல்லை, நான் இருந்தாலும் அப்படி தான் செய்வேன். 10 லட்சம் கோடி வருது, 10 லட்சம் கோடியில் 9 லட்சம் சில்லறை கோடி அங்கே கொடுத்துட்டு 1.1 சில்லறை கோடி என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்களும் சாப்பிடல, அதை வந்து எனக்கு உழைப்பாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்காது. பண்ணு வேணான்னு சொல்ல அரசாமனை எதிரிடுற, கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் எதனா எனக்கு கொடுங்கன்னு சொல்லு, அவன் கொட்டி கொடுப்பான்டா அவனுக்கு. நீ தான் எதுவுமே சுவிட்ச் பேங்க்லேயும் போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆளுக்கு 5 லட்சம் கொடுப்பாருண்ணா, எல்லாம் வாய் திறந்துருவோம் காந்தோம் எதை கொடுத்தாரு, எல்லாம் திட்டிங்கிற ஆசி ஆச்சுமா, நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். எதனா பேசுனா தேசத்துறவு வழக்கில் தூக்கி போட்டுருக்கீங்களா? என்ன இல்லை, யார் பேசுகிறாங்கன்னா அவரும் தூக்கி போடுறேன், நான் தான் பேசுகிறேன். அந்த மாதிரி கரண்ட்டை பற்றி ஏன் பேச வரேன், கரண்ட்டில் ஒரு தவறு நடக்குது சொல்லிடுறேன். பண்ணு வேணான்னு சொல்ல என்னண்டா, நான் தான் சொல்கிறேன், 800 ரூபா கட்டுறோம், 900 ரூபா வரட்டும். நான் ஒரு நாளெல்லாம் இன்றைக்கி கரண்ட்டு வருது ஃபுல்லாக யூஸ் பண்ணேன், நடுவில் ஒரு 2 மணி நேரம் ஆஃப் ஆகுது, நல்லா கேட்டுக்கா 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தை நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். நான் தான் சொல்கிறேன், நான் என்னென்னு டீப்பாக யோசிக்கிறோம் நாங்கள்லாம் மக்களை பற்றி. 2 மணி நேரம் போச்சு. இது மாதிரி 4 தடவை ஆகுது, 5 தடவை ஆகுது, 2 மாதத்தில் 8 தடவை 10 தடவை கூட ஆகுது. 10 × 2 என்னாச்சு? 20 ஓவர். நீ குறைச்சி கூட போடு, நான் வேணான் இல்லை, 20 ஓவர். ஒரு யூனிட்டு 20 ஓவரில் எத்தனை யூனிட் வாயிருக்கோன்னு போடு, கணக்கு போடு. அந்த 20 யூனிட்டுக்குரிய பணத்தை எவ்வளோ ஆகுதுன்னு போட்டு வச்சுக்கோ, வச்சு ரெடியாக நோட்டீஸ் போர்டில் போட்டுரு இபியில். இந்த டைம்லலாம் கரண்ட் ஆஃப் ஆச்சு, உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம் ரொம்ப, அதனால் நீங்கள் இந்த யூனிட் வரையிலும் கட்ட தேவையில்லை, இதுக்கு எவ்வளோ ஆகிதோ உன்னுடைய அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணி இதை கட்டுங்க அப்படின்னா, கரண்ட்டு போகிற இடத்துல எரிஞ்சு இந்த ஆஃப் பண்ணிட்டு போவேண்டா நான் சொல்கிறேன். எப்படி ஆஃப் பண்ணலன்னா நீ ஏமாத்துற, நீ ஏமாத்தினா நான் அதோடய ஏமாத்துறேன். ஆடு வந்து ஒரு 5 அடி பாஞ்சா குட்டின்னு சொல்லுவாங்க, 20 அடி பாயணும் அந்த அரசியல்வாதிகள். நீங்கள் 2 லட்சம் ஏமாத்துனா அவன் 2 லட்சம் கோடி ஏமாத்துவான். எல்லோருக்கும் அதே புத்தி தானே, அங்கே தானே வந்துக்கிறான் ஆதாம் மேவல்லேருந்து. அப்போ ஏன் புத்தி மட்டும் எப்படி மாறிடும்? அதனால் 10 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணுமா, தயவுசெய்து கரண்ட்டை இப்போ சொல்கிறேன், இபிக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ கரண்ட் ஆஃப் ஆகுதோ அதை நோட் பண்ணி வச்சு அதனுடைய அமௌண்ட் 2 மாதத்துக்குள்ளே எத்தனை தடவை ஆஃப் ஆகும், 5-10 நிமிஷம்னா விட்ரு, 1.5 மணி 10 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ ஆனாலும் நோட் பண்ணி வச்சு அதனுடைய அமௌண்ட்டை நான் கட்ட போகிற அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இபி பில்லை வந்து கலெக்ட் பண்ணு. அப்போ உன்னை நான் வந்து சிறந்த கவர்மெண்ட்டுன்னு நான் பேசுவேன், இல்லைங்க அந்த டுபாக் ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். இதோட முடிச்சுக்கிறேன், தேங்க்யூ.